தெரியல, நான் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறதா நான் சொன்ன மாதிரி எனக்கு சும்மா வந்து ஆசை தான். நான் ஃபோட்டோ சும்மா எடுத்துகிட்டே இருப்பேன். எங்கள் அண்ணன் என்ன ஃபோட்டோ எடுப்பான் அப்போது சொல்லுவான், அவன் கூட இருக்க துபாயில் இருக்கும்போது ஃபோட்டோ எடுப்பான் எங்கள் அண்ணன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க என்ன சும்மா அவன் தம்பி எடுத்துட்டுருக்குன்னு. என் தம்பி நான் கிளிக் பண்ணுற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், உங்களால் முடியுமாடா அப்படின்னு கேட்பான். அவன் சும்மா ஒரு கஷ்டப்படான், ஸ்மைலிங் நல்லா இருக்கும் சொல்லிட்டே இருப்பான். அப்படி தான் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் உள்ளே வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தொழில் தெரிஞ்சால் உங்களை அசிங்கப்படுத்துவாங்க சில இடத்துல, அது கண்டிப்பாக அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் அவங்களாம் தேவை நமக்கு, அவங்க தான் எனர்ஜி பூஸ்டர். ஸோ அது ஏன் நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நமக்கு என்ன தெரியும், நம்ம இங்கே இருக்கலாமா இல்லை இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடலாமான்னு யோசிக்க தோணும் ஒரு ஸ்டேஜில். ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது, இப்போ சாதாரணமாக நீங்கள் மயக்கமான நிறைய பேர் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன், அதில் ஒரு மூமெண்ட் வரும், தனுஷ் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பார். அப்போது ஒரு ஷார்ட் போட்டிருப்பாங்க, ஒரு ஏழை வந்து அப்படியே ஒரு நல்ல சம பிஜிஎம்ல வந்து அப்படியே அவர் மேலே விழுவும். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இந்த நீ இப்போ ஆசீர்வதிக்கப்படு போயிறாய், உன்னோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் வரப்போகுது அப்படின்னு அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லுது. ஸோ என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்னா, பாலுமந்தர் சாரை ஒரு வாரம் தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். அவர் என்ன வேணும் தம்பி அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி நான் சான்ஸ் கேட்டேன் சார் அப்படின்னு. அப்போ ஒரு அனல் காற்று எடுக்கிறதா அவர் பேச்சிருந்தது. அப்போ வந்து அவர் சொன்னார், கண்ணும் சிரிப்பும் நல்லாயிருக்கு, நான் நாளைக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னார். ஸோ அவர் வீட்டு மாடியில் ஒரே ஒரு ரிஃப்ளெக்டர் வச்சுட்டு கேமரா வச்சுட்டு ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஒன் வீக் கழித்து ஃபோட்டோ வாங்கிக்கோ, என்கிட்ட ஒரு காப்பி இருக்கும், நான் படம் எடுத்தேன் உன் சான்ஸ் தரேன்னு சொன்னார். ஸோ அந்த மூமெண்ட் வந்து எனக்கு பெரிய கான்ஃபிடன்ட் கொடுத்தது. லெஜெண்டு அவரே ஃபோட்டோ எடுத்துட்டார், அப்போ நம்ம கண்டிப்பாக இங்கே இருந்துருவோம்னு பெரிய நம்பிக்கை கொடுத்தது எனக்கு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட சேர்ந்து கற்றுக்கிட்டது. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து எனக்கு முதல்ல வரும்போது நான் தகுதியானான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் வந்து வீட்டில் கேட்டிருந்தாங்க, இன்னமும் நீ ட்ரை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது முதல்ல எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ நான் சரியான ஆள், நான் கண்டிப்பாக நானே போனாலும் சினிமா என்ன விடாது, நான் இருப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டில். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதாவது 2014-2015 வரைக்கும் நான் பிஸியாக இருக்கேன், தயவு செஞ்சு நல்ல கதைகளோட வரவங்க என்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணுறதோட இன்னும் நிறைய திறமையான நடிகர்கள் இருக்காங்க, நீங்களே ரெஃபர் பண்ணிடலாம் சில பேர் அனுப்புறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையிலே நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. பட் எப்படி தனக்கு வர வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு மனசு எப்படி வருது உங்களுக்கு பேசிக்கா? இல்லை, நான் இங்கே ஒன்றும் கோடம்பாக்கத்தில் டோக்கன் போட்டு யாரையும் நிறுத்தி வைக்க முடியாது. இல்லை, அது அவ்வளோ பெருமையாக பேசுகிற விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அஸ்டன் டேரக்டர்ஸ் தான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ட்ரை பண்ணும்போது ஒரு ஹீரோ மீட் பண்ணுறது, அது நீங்கள் பாலைவனத்தோடு போய் தண்ணி குடிச்சிடலாம், அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க பல வருஷமாக. ஸோ நான் கதை கேட்டு தான் நல்லா இருந்தேன்னா, நான் முன்னாடியே சொல்லிடுவேன், நான் இவ்வளோ நாள் பிஸியாக இருக்கேன், ஸோ எனக்காக வெயிட் பண்ணதை விட்டுட்டு நீங்கள் வேறு யாராவது சொல்லுங்கன்னு. ஸோ நான் சில பேர் கேட்டிருப்பேன், அவங்களுக்கு டேட் ரொம்ப தள்ளி இருக்கும், நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணால் அந்த ஹீரோட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோதானே ஒழியாக இது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல எனக்கு. நான் இன்னொருத்தனோட லைஃப் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் அந்த வழியும் வேதனை. ஸோ அவங்க ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும், வேற ஒருத்தர் படம் பண்ணட்டுமே. அவன் ஒருத்தர் ஒரே ஒரு படம் பண்ணுறது மட்டும் இங்கே யாரும் வரதில்லை. ஸோ கண்டிப்பாக தப்பு இல்லைன்னு தோணும், மொத்தமாக சினிமா தானே, நாங்கள் எல்லாம் அதை சார்ந்தானே இருக்கோம். வெரி குட்.